வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், சாம்சங் சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த ஸ்க்ரீனு ஃபோக்கஸ்ஸு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாம்சங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுறது சர்வீஸ் மெனுவில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி பவர் ஆன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வேறு எந்த கம்பெனியிலுமே நம்மளுக்கு சர்வீஸ் மெனுவில் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, இந்த சாம்சங்கில் மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பவர் ஆன் ஆகிடுச்சு. ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஈஸியாக கண்ணில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மெனுவில் வச்சுருக்கேன், மேல் பிரிங்கில் ஃபோக்கஸ் ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தெளிவாக வந்துடுச்சு. ஆனால் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணும். சர்வீஸ் மெனு என்னன்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு டிவியை ஸ்டாண்ட்பை பண்ணியிருக்கேன். ஸ்டாண்ட்பையில் இருக்கும்போது ரிமோட்டில் டிஸ்பிளே, மெனு, மியூட்டு, அப்புறம் பவர் ஆன். சாம்சங் பொறுத்தவரையும் 99% டிவிக்கு இதுதான் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்பையில் வச்சுக்கோங்க, அடுத்தது டிஸ்பிளே, மெனு, மியூட்டு, பவர் ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், டிஸ்பிளே, மெனு, மியூட், பவர் ஆன் ஆன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். இப்போ சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா G2 அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா G2 அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அது இறக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா சேனல் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கீழே ஆப்ஷன் இறங்கும். அதில் G2 அட்ஜஸ்ட்டை நம்ம ஓகே கொடுத்துட்டு வால்யூம் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு ப்ளூ கலரில் தெரியுது. ப்ளூ கலரில் இருந்தால் ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம், க்ரீன் இருந்தால் நார்மல்னு அர்த்தம், அதே மாதிரி ரெட்டு வந்தால் லோவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹையாக இருக்குது. இப்போ நம்ம கீழ் பின்னில் குறைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குறைச்சோன்னா நம்மளுக்கு லோ ஆயிருக்கிற ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்டில் இருக்குது. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ரீன் ஆயிடுச்சு. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளுக்கு, அது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ளூ ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீனில் வச்சோம்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இருக்கோம் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வச்சுட்டு டிவியை பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் பேக் வரத்துக்கு மெனு கொடுத்தீங்கன்னா பேக் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு இதெல்லாம் நம்மளுக்கு உண்டான கலரில் ப்ராப்பராக தெரியும். இது நான் வேறு டியூப்பில் போட்டிருக்கனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதோட சேம் டியூப்பில் வச்சு நீங்கள் G2 அட்ஜஸ்ட் பண்ணும்போது பிக்சர் நம்மளுக்கு தெளிவாக வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம வெளியே போகிறதுக்கு பவர் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் நம்மளுக்கு செட்டிங்ஸு சேவ் ஆயிரும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.